என்றும் முறியாதவர் மங்கி எரியும் இந்த திரியையும் என்றும் மணையாதவர் நேர்ந்து போன இந்த நானலை என்றும் என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே எத்தனை அன்று நீர் என்னில் வைத்து தாளாட்டும் தெய்வமே அணையாமலும் எதிர்ப்பார் அல்லேலூயா அல்லேலூயா
என் அன்பு சகோதரே சகோதரே, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பழி ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசன மூலமாய் உரைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதாவதாரம் எடுத்து வருவது சொல்லப்படுகிற வார்த்தைகள் அன்று தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது. இங்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது அதை நிறைவேற்றினார். எப்படிப்பட்ட ஜெயம்! அவர் நியாயத்திற்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஜெயம் ஒன்று தேவைப்படுகிறது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெயம் தேவை. ஆனால் ஜெயிக்க வேண்டும், இந்த நியாயத்திற்கே ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை அங்காயித்து பார்க்கிறோம், முயற்சி எடுத்து பார்க்கிறோம். இன்று உலகத்தில் பார்க்கலாம், பல கோடி ஜனங்கள் இன்றும் கடவுளை தேடிக்கொண்டு என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வருமா என்று சொல்லி பல மைல் தூரங்களிலே மக்கள் பயணம் செல்வதை பார்க்கலாம், தேவனை தேடி செல்வதை பார்க்கலாம். ஆனால் இங்கு வேத வசனம் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு இங்கு வந்திருக்கிற அன்பு சகோதரே சகோதரியே, குழந்தைகளே, பெரியவர்களே, நண்பர்களே, உறவினர்களே, இந்த வார்த்தை நமக்காக என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் நெறிந்த நாள்களை அது முறித்து போகாமல் மங்கி எரிகிற தெரியே அடையாமல் காக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். கர்த்தரே கேட்டவர்களே, இந்த நாள் நதி ஓரங்களிலே அந்த நாள் அந்த ஓரத்திலே இருக்கக்கூடியது. மோசேஸ் கூட இந்த நாடல் சந்தில தான் கொண்டு வந்து செய்து என்ன ஒரு வேலை போல் செய்தி என்ன பண்ணாங்க, குழந்தையா இருக்கும் போது கொண்டு வந்து அதை வைத்து விட்டார்கள். இது அதிகமாய் பலத்தை தாங்கக்கூடிய ஒரு நாள், ஒரு செடி அல்ல, அதிகமாய் பலம் தாங்காது. அதே போல மங்கி எரிகிற திரி எல்லாருக்கும் தெரியும், பழைய காலத்து ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ ஒரு 50 வருடமா தான் கொஞ்சம் தலைமை லைட்டு அப்படி எல்லாம் வருது. நாம பிறந்த காலத்துல தான் நிறைய நான் நச்சரியெல்லாம் மாறும்போதே 7 வருடங்கள் விளக்குல தான் வீட்டில் வந்து பைபிளை படித்தோம். அப்படி விளக்கு இருக்கும்போது நிறைய பேர் தெரிந்த கண்ணாடி ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கீழே வந்து ஒரு பாட்டு, அதுக்குள்ளே எண்ணெய், அதுக்கு மேலே ஒரு சந்தில் ஒரு திரி, அது எரியும். அந்த விளக்கு வச்சு அப்படி மாட்டிடுவாங்க, மாட்டிடுவாங்க செலுத்துக்குள்ள. அப்படி மாட்டி இருக்கும்போது எண்ணெய் தீர்ந்து விட்டால் அந்த எண்ணெய் தீர்ந்த உடனே எண்ணெய் இருக்கிற வரைக்கும் புகை கம்மியா இருக்கும். எண்ணெய் குறைஞ்சி போய் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா அந்த திரியில இருந்து புகை அதிகமாய் வர ஆரம்பிக்கும். புகை அதிகமாய் வர வர அந்த சுவிட்ச் இருக்கிற கண்ணாடி முழுவதுமாய் கருப்பா மாறிப்போம், வெளிச்சம் கிடைக்கிற இடத்துல இருளாய் மாறிப்போம். கர்த்தர் சொல்கிறார், மங்கி எரிந்து கொண்டிருக்கிற அந்த திரியை நான் அணைக்க மாட்டேன். மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக அவர் பூமியில் வந்தார்.
அதிகாரம் 14-15 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. மரண பயத்தினால் ஜீவ காலமெல்லாம் பயந்து கொண்டிருந்த மனிதனுக்கு தேவன் விடுதலை கொடுக்கும்படி முதலாவது மனிதனுக்காக இந்த காரியத்தை செய்தார். காரணம் என்ன? எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே வயது கடந்து போகும்போது அல்லது ஏதாவது ஒரு வியாதி வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி முடிவெடுத்து விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் சொல்கிறார், நெறிந்த நாணலை மங்கிய திரியை நான் அணைக்காமல் இருக்க போகிறேன். காரணம் என்ன சொன்னால், ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் விடுவதில்லையா? இந்த வருடத்திலே உனக்கு என்னென்ன காரியங்கள் செயல்பட வேண்டும், எத்தனை குடும்பங்கள் இல்லை என்று வழக்குக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் போலீஸ் காவல்துறைக்கும் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை காரியங்கள் உனக்கு ஜெயம் கிடைக்கவில்லையா? கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நியாயம் செய்யும்படி உனக்கு நியாயம் கிடைக்கும்படி அந்த கிடைக்கிற நாள் வரைக்கும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நெருங்க நாளை முடியாமல் மங்கிய நீர் தரையே அணைக்காமல் இருக்க போகிறேன் என்று சொல்கிறார். அதனால் மரணத்தை குறித்து ஏதோ உன்னுடைய உண்மையில் தவறாக உண்மையில் கேஸ் போட்டிருக்கிறார், உண்மையில் தவறாக வழக்கு உங்கள் மேல் சொல்லியிருக்கிறார், அதாவது உங்களுடைய பொருளை யாரோ அபகரித்துக் கொண்டு இதோ வீணாக உங்களை கோரட்டும் வீடுமாய் இருந்து கொண்டிருப்பார்கள். நிம்மதியற்ற சூழ்நிலையில் வந்திருக்கிறாய் அன்பு சகோதரே சகோதரியே, கவலைப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நியாயம் வரும்படி உனக்கு நியாயம் கொடுத்து ஜெயம் வரும் வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அணைக்க மாட்டேன், அந்த கேஸ் முடிந்து போகவில்லை. இந்த வருடத்திலே அநேக வழக்கறிஞர்களிடம் போய் வருகிறவர்களுக்கு இந்த வருடத்திலே தேவனுடைய வார்த்தை சத்தியமாக வேறு சத்தியம் நமக்கு போதிக்கிறது, அவர்கள் கொடுத்த வேறு சத்தியம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா! யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த வருடத்திலே இந்த கோயிலும் போலீஸ் ஸ்டேஷனும் போய் போய் வந்து சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்களா? மங்கி எறிகிற தெரிய போல இதோ ஆவியானவர்களுக்குள் இல்லாமல் இதோ என்ன இல்லாத போது இருக்கிறியா? எரிந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதா? இப்பொழுது ஆண்டவர்களுக்குள்ள எண்ணெய் ஊற்ற போகிறார், அந்த நெருந்த நாமலை இதில் திடப்படுத்த போகிறார், இதில் மீண்டுமாய் நீ நிமிர்ந்து நிற்க போகிறாய், உன்னுடைய பொருள் உன் கருத்தருக்கு வரும்படி கருத்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா! நீதிமொழி புத்தகத்தை நீங்க பார்த்தேன்னு சொன்னால் 22-22 வசனம் சொல்லுகிறது, ஏழைகளுக்காக கர்த்தர் அவர் வழக்காடுகிறாரா? நாம் வழக்கறிஞரை நம்பி போகிறோம், அங்கு அமர்ந்திருக்கிற நியாயாதிபதியை நம்பி போகிறோம், இவர் இரண்டு பேர் வழக்காடின பிறகு எனக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்பி போகிறோம், ஆனால் உண்மையிலேயே என்னுடைய பொருளை இன்னொரு அபகரித்துக் கொள்கிறார்கள், நியாயம் அங்கு கிடைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உனக்கு நியாயம் வரவரைக்கும் ஜெயம் வரவரைக்கும் தெரிந்த நாளை முடியாமல் வங்கி அறிவிப்பையே அழைக்காமல் இருக்க போகிறேன், அது உன்னுடைய பொருள் உன் கருத்திற்கு வரப்போகிறது. அல்லேலூயா! அல்லேலூயா! வாழ்க்கையில் ஒருவரை தோல்வியடைந்து மரணத்திற்கு கிட்டே போய் நின்று கொண்டிருக்கிறா, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு மரணம் வருவதில்லை, உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன், உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய குடும்பங்களிலே அநேக சாபங்கள். ஏன் இந்த சாபங்கள் எப்படி வந்தது? இந்த சாபங்கள், இந்த சாபங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோராகிய ஆதாம் செய்தது நிமித்தம் ஏதே தோட்டத்திலே கர்த்தர் அவனை சபித்தார். நீ உன்னுடைய மனைவியின் வார்த்தையை கேட்டு என்னுடைய வார்த்தையை தள்ளிவிட்டபடியால் உன்னிருத்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்க வேண்டும் சொன்னார். அந்த ஒரு மனிதனிருந்தும் உலகம் முழுவதுமாய் சாபத்துக்குள்ளானது. தேவன் நியாய பிரமாணத்தை கொடுக்கும் போது நீ இப்படி செய்தால் நீ நன்றாக இருப்பாய், இப்படிலே சொன்னால் இப்படிப்பட்ட சாபங்கள் வரும் என்று தேவன் நியாய பிரமாணத்தில் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் பரலோக தேவன் தன்னுடைய ஒரே பிறான குமாரனை இந்த உலகத்திற்கு மனித அவதாரம் எடுத்து அனுப்பும் போது வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:13 வசனம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரணத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சாபத்தை நம்
சாபம் பிந்தனம் வருவதற்கு வாய்ப்பில்லை. என்றைக்கு நீ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாயோ அன்றைக்கே ஆண்டவர் அவைகளெல்லாம் நிர்மூலமாக்கி போடுகிறார். ஆனால் மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்க போவதில்லை. நீ சோர்ந்து போயிருக்கிறார், வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இனி இந்த வாழ்வு என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அநேக நேரங்களிலே தம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, கடன் பிரச்சனைகள் வரும்போது நாம் யோசிக்கிறோம், வாழ்க்கையை வேண்டாம், ஐயோ அந்த மனிதனை கட்டிக்கொண்டு இப்படியாக இருக்கிறேன் என்று சில நேரங்களை கவலைப்படுகிறோம். ஐயோ அவர் நம்முடைய நோய்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து இருக்கிறார்.
அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இந்த வேத வசனங்களை மூன்று வேளை மாத்திரை சாப்பிடுவது போல மூன்று வேளை வேத வசனத்தை வாசித்து வாசித்து வாயினால் அறிக்கை செய்து பார். நானே அவன் பரியாரிய கருத்து, நானே அவன் பரியாரிய கருத்து என்று நீ சொல்லியிருக்கிறதே. அப்படி நீ சொல்லியிருக்கும் போது என் சரீரத்தில் இப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கிறது, உங்களுடைய தழும்புகள் குணமாக வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்று சொன்ன சரீரத்தில் ஏன் இந்த வியாதி கேட்டுப்பார், கர்த்தருடைய சுகத்தை கொடுப்பார். கர்த்தரிடத்தில் இருக்கிறது அந்த லட்சியத்தை கொடுக்கிறவர் அவர்தான். பாவங்களை மன்னிக்க அவர் தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது அன்பாக இயேசு கிறிஸ்து நோய்களை குணமாக்கி உன்னை ரட்சித்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். சங்கீத 103 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி, அவர் செய்த சகல நன்மைகளையும் என்றென்றைக்கு மறக்காதே. அன்பு தேவ ஜனங்களே, எதற்காக சங்கீதக்காரன் அப்படின்னு சொன்னா, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் தலைக்கு முடி சுட்டி, என் பிராணனை அழிவிலிருந்து தப்பு வைத்து இருக்கிறார். வார்த்தையின்படி உனக்கு செயல் கிடைக்கிறவரைக்கும் கர்த்தர் விடப்போவதில்லை. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டங்களா இருந்தாலும் சரி, மரணத்திற்கு குறைந்து பயந்து கொண்டிருக்கிறாயா, உன் குடும்பத்தை குறித்து சாபத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா, அல்லது உன் வியாதி குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயா, பயப்படாத, கர்த்தர் என்று உனக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். எத்தனை அன்று நீர் என்னில் வைத்து
தாளாட்டும் தெய்வமே.